கடந்த இரண்டு நாட்களாக வெளிவந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது, காசா இரண்டு துண்டுகளாக பிரிக்கப்பட்டது, அதுவும் பாலஸ்தீனம் இரண்டு துண்டுகளாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லா செய்தித்தாள்கள்லேயும் ஹெட்லைன்ஸ். எப்படி அது காசா பாலஸ்தீன் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வடக்கு காசா தெற்கு காசாவா? அப்போது வெஸ்ட் பேங்க் ஏரியா, மேற்கு கரை, எவ்வளோ பெரிய இடத்தை, எவ்வளோ பெரிய நிலப்பரப்பை பாலஸ்தீனத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மேற்கு கரை காசா ஸ்ட்ரிப், அந்த ஏரியாவை மறைக்கிறதுக்கான வேலையை, வரலாற்றில் இருந்தே அகற்றுவதற்கான வேலையை எப்படி திறம்பட ஒரு செய்தியின் மூலியமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனம் அப்படிங்கிற மேப்பே இருக்காது. அப்போது எவ்வளவு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது அந்த 10-page டாக்குமெண்ட்டு நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இஸ்ரேலுடைய பாலிசி டிசிஷன் அப்படிங்கிறது ரிலேட்டடாக ஒரு வரைவு அறிக்கை ஒன்று, உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கு, அரபு நாடுகளுக்கும் போயிருக்கு. எகிப்து இன்னும் கை கொடுக்கலை, அதனால் அதை பெண்டிங்கில் போட்டிருக்காங்க. அடுத்த டாக்குமெண்ட்ரியில் நம்ம அதை பற்றி க்ளீனாக பார்க்கலாம். வெஸ்ட் பேங்க், மேற்கு கரைக்கு ஏன் மேற்கு கரைன்னு பேர் வந்தது? ஜோர்டான் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஆற்றினுடைய ஓரத்தில், அதுவும் மேற்கு பக்கத்தில் இருக்கிறதுனால, வெஸ்ட் சைடில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வெஸ்ட் பேங்க் அப்படின்னாங்க. ஒரு ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறது வளம் நிறைந்ததாக இருக்கும். அங்கே எல்லாமே வளரும், விவசாயம் இருக்கும், மக்கள் செழிப்போடு இருப்பாங்க, நிம்மதியோடு வாழ்வாங்க. நீங்கள் சாதாரண ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த ஆறினுடைய சத்தம், அருவியினுடைய சத்தம் கேட்கும் போதே நம்ம மனசு நிம்மதி அடையும். அப்படிப்பட்ட ஒரு இடம், விவசாயம் செழிப்பாக இருந்ததுனால தான் அங்கே மேற்கு கரை பகுதியில் அதிகமான அளவில் பாலஸ்தீனர்களுடைய தாய் வீடாக கருதப்படக்கூடிய ஆலிவ் மரங்கள் அதிகமாக வளரக்கூடிய ஒரு இடம். 3000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலிவ் மரங்கள் அங்கே இருந்ததா வரலாறு சொல்லுது. இன்னமும் பாலஸ்தீனத்தினுடைய அந்த ஒரு அடையாளமாக அவங்களுடைய மூதாதையர்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக அவங்க கருதுவது அந்த ஆலிவ் மரங்கள். அந்த ஆலிவ் மரத்தின் மீது இஸ்ரேலுக்கு ஒரு குறி. ரெண்டாவது, கொஞ்சம் கொஞ்சமாக இடங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சி. கிழக்கு ஜெருசலேம் அப்படிங்கிறத எப்படி ஆக்கிரமிச்சு, ஜெருசலேம் அப்படிங்கிற அந்த ஒரு நகரத்தை ட்ரம்பினுடைய காலகட்டத்தில் அதனுடைய இஸ்ரேலுடைய தலைநகராக மாற்றி காட்டினாங்களோ, அதே மாதிரி மேற்கு கரை இந்த பகுதியையும் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் பாலஸ்தீனத்துக்கும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்தியை ட்விஸ்ட் பண்ணுறாங்க. நார்த் காசா, சவுத் காசா, இவ்வளவுதான் செய்தி. மேற்கு கரை, மேற்கு கரையில் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே 37 விவசாயிகளை வந்து கொலை செஞ்சுருக்காங்க. எப்படி பாலஸ்தீனர்களை வந்து கொலை செய்யறதுக்கு மேற்கு பகுதியில் மட்டும் துப்பாக்கிகள் கொடுத்து இஸ்ரேலியர்களை செட்லர்ஸாக வந்து உட்கார வைக்கிறாங்க. செட்லர்ஸ், மீள் குடியேற்றம், எப்படின்னா இஸ்ரேலியர்களை காசு கொடுத்து இஸ்ரேலில் வாழக்கூடிய அந்த ஜியோனிஸ்டினுடைய வலதுசாரி சிந்தனையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வம்சாவளியாக வரக்கூடிய யூதர்கள் இருக்காங்கல்ல, அடுத்த ஜென்ரேஷன், அவங்களில் சில குறிப்பிட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து, நல்லா பயப்படாதவங்களா, ரொம்ப திறமையானவங்களா, அடுத்தவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு தகுதியுடைய நபர்களாக, இந்த மாதிரியான கேட்டகரியில் தகுதிகள் இருந்தால் போதும், அங்கே மேற்கு கரையில் நீங்கள் போய் குடிபுகுருங்க அப்படின்னு. அவங்களுக்கு, அப்படி வரக்கூடியவங்களுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, துப்பாக்கிகள் கொடுத்து அங்கே அனுப்புகிறாங்க. அங்கே போய் டென்ட்டு போட்டு கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறது, எல்லா செலவுகளையும் இஸ்ரேல் இராணுவமே பண்ணி கொடுக்குது. மேற்கு கரையினுடைய கதவாகட்டும், மேற்கு கரையினுடைய சாவியாகட்டும், இந்த ரெண்டுமே இஸ்ரேலுடைய கையில் மாறி போய் நிற்கிது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களில் நம்ம படித்து பார்த்த வரைக்கும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த மேற்கு கரையவே ஒரு காலகட்டத்தில் இது வந்து ஜோர்டான் இருந்தது. 1967 பிறகு அது பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியாக மாறியது. இப்படி வரலாறு வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கு, இல்லை நம்மளை மாதிரி படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது பாலஸ்தீனத்தினுடைய நிலப்பகுதி அப்படிங்கிறது. இந்த மேற்கு கரையை ஏரியா ஏ, ஏரியா பி, ஏரியா சி அப்படின்னு இந்த பாலஸ்தீனத்தினுடைய பிஏ கட்சி இருக்குல்ல, அவங்களும் இஸ்ரேல் இராணுவமும் ஐடிஎஃப்பும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. எப்படின்னா, இந்த ஏரியா ஏ இருக்குல்ல, அது வந்து மேற்கு கரையினுடைய ஏரியா, அதில் வந்து சிவில் அண்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல் பிஏ கண்ட்ரோலில் இருக்கும். ஏரியா பி,
அதில் சிவில் கண்ட்ரோல் வந்து பிஏ கண்ட்ரோலில் இருக்கும், இஸ்ரேல் கண்ட்ரோலில் செக்யூரிட்டி கண்ட்ரோல் இருக்கும். ஏரியா சி அதுதான் பெரும் நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பில் சிவில் அண்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல் எல்லாமே இஸ்ரேலுடைய கையில் இருக்கும். எந்தெந்த இடங்கள்லாம் வளமாக இருக்கிறதோ, எந்தெந்த இடங்கள்லாம் சூப்பராக இருக்கோ, எந்தெந்த இடங்கள்லாம் ஆலிவ் ட்ரீஸ் அதிகமாக விளையுதோ, அந்த இடங்களில் பூரா வந்து போய் உக்காந்து அதிகமான அளவில் அந்த விளைச்சலையும் விவசாயிகளையும் சுட்டு வீழ்த்தி, இன்றைக்கி அதிகமாக 130 குடும்பங்கள், 130 கிட்டத்தட்ட 130 கிராமங்களில் இருக்கக்கூடிய 130 குடும்பங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் கடந்த 4-5 மாதங்களில் மட்டும். இந்த ரெக்கார்டு எல்லாமே திரட்டுறதுக்கே ரொம்ப நாள், அதனால தான் இந்த வீடியோவை நான் பொறுமையாக இருந்து போட்டிருந்தேன். நேற்று நைட்டு என்னுடைய நெஞ்சை உலுக்கியது என்ன அப்படின்னா, அக்டோபர் மாதம் அக்டோபருடைய கடைசியில் வந்திருந்த செய்திகள்லாம் வந்து விவசாயிகள் அதிகமாக இங்கே மேற்கு கரை பகுதிகளில் கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு. நவம்பர் மாதம் 7 தேதி இரவு வந்து எனக்கு கிடச்ச செய்திங்கிறது, அங்கே இருக்கக்கூடிய 37 விவசாயிகளை ஒரே ராத்திரியில் சுட்டு கொண்டிருக்காங்க இஸ்ரேலியன் செட்டர்ஸ். அப்போது எவ்வளவு வக்கரமான ஒரு புத்தியோடு அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகட்டுறாங்கங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போது மேற்கு கரையவே ஏரியா ஏ, ஏரியா பி, ஏரியா சின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஒரு இங்கிலீஷ் சேனலில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், விவசாயிகள்லாம் அவங்க சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை வந்து துப்பாக்கி வச்சு சொல்கிறாங்க, எங்களுக்கு எதுவுமே கிடையாது, இங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்குது, இங்கே மசூதிகள் இருக்குது, எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு இடமா நாங்கள் இதை வச்சுருந்தோம், அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிறாங்க, சொந்த நாட்டுக்குள்ளேயே விசா கேட்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை மேற்கு கரையில் தான் இருக்கும். நீ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே போகிற அப்படின்னாலே உனக்கு அவ்வளோ செக்யூரிட்டி டைட் இருக்கும். உன்னுடைய வீட்டுக்குள்ளே அசால்ட்டாக இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் துப்பாக்கியோடு நுழைவாங்க. இரவு நேரத்தில் மனைவியோடு இருக்கக்கூடிய கணவன்மார்கள் இருந்தால் கூட அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு இஸ்ரேல் இராணுவத்துக்கு அனுமதி இருக்குது. இதை விட ஒரு விஷயத்தை பச்சையாக எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரில. அவ்வளவு கொடுமையான நிகழ்வுகள் எல்லாமே இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து வந்து இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய தகவல். இது எல்லாமே படித்து பார்க்கும்போது நம்ம இங்கே எவ்வளவு சுதந்திரமாக இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலேயே ஜனநாயகம்ங்கிறது இந்த தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது, ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு இடம், ஆனால் எல்லாமே இருக்கக்கூடிய இடம். ஆனால் அந்த மக்கள் வந்து போனால் போதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இருங்கப்பா அப்படின்னு சொன்ன ஒரே தப்பு, ஜியோனிஸ்டும் யூதர்களும் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனர்களை அரபு உலக நாடுகள் எல்லாமே இன்றைக்கி எண்ணெய் கிணறுகளும் பெரிய பெரிய பிஸ்னஸும் செஞ்சு பெரிய அளவில் ஆளாயிட்டாங்க. அமெரிக்காவினுடைய துணை அவங்களுக்கு தேவைப்படுது. வணிகத்திலையும் வர்த்தகத்திலையும் முன்னோடிகளாக தங்களை காமிச்சுக்கிறணுங்கிறதுக்காக காசாவினுடைய வடக்கு காசா தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய 23 லட்சம் மக்களை பற்றி மட்டும்தான் இன்றைக்கி செய்தி வருது. மேற்கு கரையில் 20 லட்சம் பேர் மக்கள் இருக்காங்க. இஸ்ரேலிய குடியேறு இஸ்ரேலிய மீள் குடியேற்றவாரிகள் மட்டும் 670,000 பேர் இருக்காங்க. இந்த 670,000 பேரும் இந்த மக்கள் எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி வெளியேற்றுறாங்கிறது தான் அதிர்ச்சிகரமான செய்தி. அங்கே இருக்கக்கூடிய அல் அன்சார் அப்படிங்கிற மசூதி சூறையாடப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, நப்லூஸ் அப்படிங்கிற நகரம் வேட்டையாடப்பட்டிருக்கு, லெனின்கிற அகதிகள் முகாம் சூறையாடப்பட்டிருக்கு. இப்படி இஸ்ரேல் இராணுவத்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் அப்படிங்கிறது ஏராளம். காசா ஸ்ட்ரிப், அந்த அவ்வளவு அழகான ஒரு ஏரியா எல்லாமே இன்னைக்கு பாழாய் போய் கிடக்கிறது அப்படிங்கிறது தான் காண்பிக்கக்கூடிய காட்சிகள் மூலியமாக நம்ம உணரக்கூடியது. 1993 ஒரு அம்பேர் ஒருத்தர் வந்தார், அமெரிக்கா அப்படிங்கிற அம்பேர். அவங்க தான் அதற்கு பிறகு வந்து செப்டம்பர் 13 ஓஸ்லோ ஒப்பந்தம், அதற்கு பிறகு தான் இந்த ஹமாஸ் ஓஸ்லோ ஒப்பந்தத்தை வந்து எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ஆக்கிரமிப்பை அங்கீகரிக்கக்கூடிய பிரகடனம் அப்படிங்கிறது தான் இந்த ஓஸ்லோ ஒப்பந்தம் அப்படிங்கிறாங்க. இதன் மூலமா வந்து ஒரே ஒரு விஷயம் புரியுது, என்னென்னா ஒரு பெரு நிலப்பரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக துண்டாடி அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி அவங்களுடைய மக்களுடைய தொகையமும் குறைச்சி, நான் காசாவுடனுடைய அந்த ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மக்கள் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதையே இந்த இஸ்ரேலியர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே காசா மக்களுக்குன்னு சொல்லிட்டு, மேற்கு கரை மக்களுக்கு, பாலஸ்தீன மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டு இருக்குல்ல,
அந்த ஃபுட்டு ஸ்ட்ரக்சரையே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலியர்கள் மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய உணவு முறைகளையும் அவங்களுடைய தாய் வீடாக கருதப்படக்கூடிய ஆலிவு மரங்களையும் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வணிகத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய எல்லா வேலைகளையுமே இஸ்ரேல் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வேடிக்கை பார்த்துருந்த போராடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழு தான் 1987 ஹமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக உருவாகுது. அதற்கு பிறகு அவங்க 2004 யாசர் அராபத்தினுடைய காலமெல்லாம் முடிவடைந்த பிறகு 2006 அரசியல் ஒன்று தான் தீர்வுன்னு சொல்லிட்டு அரசியல் களத்தில் குதிச்சு அதில் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் இங்கே பாலஸ்தீனத்தினுடைய கட்சியாளர்களுக்கும் இங்கே ஹமாஸுக்கும் இடையில நடந்த பிரச்சனை ஒரு புறம், அதற்கு பிறகு அங்கே ஆளக்கூடிய கட்சிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள், அதன் காரணமாக ஹமாஸ் விரட்டி அடிக்கப்பட்ட நிகழ்வு, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஒரு சாதாரண மனிதனை போராளியாக மாற்றுது. அந்த போராளி தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்களுடைய நிலம், என்னுடைய தாய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. அந்த போராட்ட குழுவுக்கு உலகம் வைக்கக்கூடிய பெயர் தான் கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு நமக்கு நாக்கூசு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் உலகத்தினுடைய எல்லா நாடுகளுமே உண்மை நிலையை அறியாமல் மேற்கு கரையை இஸ்ரேலுடைய அடுத்த ஆக்கிரமிப்பு பகுதியாக அங்கீகரித்திருக்கிறார்கள். இப்படி அங்கீகரிக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பில் இருந்து பாலஸ்தீனியர்களை, இஸ்லாமிய சகோதரர்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது எகிப்தில் கையெழுத்தாக போகுது. அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம ஊரில் வடிவேலு ஒரு டைலாக் சொல்லுவோம், ஐயா கிணறு காணாமல் போனச்சிங்கய்யா, கிணறு காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற கதையாக தொடர்ந்து காசாவினுடைய ஏரியாக்களில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு எண்ணெய் கிணறுகளை திருடுவதற்கான பெரும் முயற்சி தான் வடக்கு காசா பகுதியில் ஒட்டுமொத்தமாக வந்து நாங்கள் ஆட்சி செலுத்த போகிறோம், அந்த அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க போகிறோன்னு இஸ்ரேல் இராணுவம் முழு முதலாக அங்கே கொட்டாய போட்டு அடுத்து உட்கார போகிறாங்க அப்படிங்கிற ஆச்சரியமான தகவல் ஒன்று வெளியாயிட்டிருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, மேற்கு கரையையும் டோட்டலாக வந்து சாப்பிட்டுட்டு ஏப்பப்படக்கூடிய வேலையை இஸ்ரேல் வந்து செய்யப்போகுது. அதுக்கு அமெரிக்காவினுடைய துணையும் இருக்குது. ஆலிவ் மரங்களுடைய ஏற்றுமதி, அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய எண்ணெய் வளம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை மையப்படுத்தி அமெரிக்கா நகர்த்தக்கூடிய மிகப்பெரிய தெளிவான ஒரு அரசியல் கணக்கு தான் இந்த மேற்கு கரையையும் வடக்கு காசா பகுதியையும் அடுத்து இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய பெரும் முயற்சி. 2004 சர்வதேச நீதிமன்றம்லாம் இதில் தலையிட்டது. தலையிட்டு கடைசியில் வந்து, எப்பா உந்தாப்பா மேற்கு காசாவா, மேற்கு கரையா, 40% பாலஸ்தீன் எடுத்துக்கோ, 60% வந்து இஸ்ரேல் பார்த்துக்கோ, உங்களோட பஞ்சாயத்தை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டாங்க. அப்படி தள்ளி போய் நின்றதனுடைய விளைவு, அது எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாகவே இன்றைக்கி மாறி போய் நிற்கிது. எல்லாருமே அதை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இன்னைக்கு தன்னுடைய சொந்த நிலமே இன்னொருத்தனால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளவு வேதனைக்குரியது. யாராவது ஒரு பாலஸ்தீனியர், அந்த காசா இரண்டு துண்டுகளாக்கப்பட்டது, பாலஸ்தீனம் இரண்டு துண்டுகளாக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை அவங்க மற்ற அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடியவங்க அந்த செய்தியை படிக்கும்போது கண்டிப்பாக சவுதியிலேயோ, ஏமன்லேயோ, சிங்கப்பூர்லேயோ, தாய்லாந்துலேயோ, மலேசியாலேயோ, இப்படி துபாயிலையோ இருக்கக்கூடிய எண்ணற்ற சகோதரர்கள் கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். பாலஸ்தீனம் இரண்டு துண்டுகளாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது உங்களுடைய மனசில் என்ன தோணுச்சு? வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற ஏரியா அப்போ கணக்கிலேயே வரலையே அப்படின்னு தோணுச்சா தோணலையா? உங்களுக்கு அப்படி தோணியிருந்தது அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கும். இல்லை, மேற்கு கரைங்கிறது பாலஸ்தீனத்தினுடைய பகுதியே கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்குண்டான ப்ரூஃபை கொடுங்க. என்னுடைய கருத்துக்களை நான் மாற்றிக்கொள்ள எப்போதும் தயார். ஏன்னா நான் எப்பயும் உண்மையின் பக்கம் தான் இருப்பேன். தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லிடுவேன். இல்லை அப்படின்னா மக்களின் குரலாக என்றும் ஒழிப்பேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.